இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பாரத் ஸ்டேஜ் சிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வாகன புகை வெளியீடு ஓகேங்களா இதுக்காக உலக அளவில் ஈரோ குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஈரோ ஃபோர் யூரோ ஃபைவ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதே போல் இந்தியாவில் பாரத் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் ஃபோர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இதில் இப்போ ஆறாம் கட்ட இதில் ரெண்டாம் கட்டம் ஓகேங்களா பாரத் ஸ்டேஜ் சிக்ஸ்லேயே ரெண்டாம் கட்டம் ஓகேங்களா அடுத்த ஆண்டுலேருந்து நடைமுறைக்கு படுத்த போகிறாங்க ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வர போகிறாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா டெல்லியில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாசு கட்டுப்பா மாசு இதனால் நிறையா பாதிக்கப்படுது அதனால் வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வரிசை எண்களுக்கு அடிப்படையில் அவங்க வந்து இயக்கணும் அப்படிங்கிற நிறைய இதெல்லாம் வந்தது அதே போல் எல்லா பிக் சிட்டிலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய இதனால் பாதிக்கப்படுது அதே போல் இது வந்து உலக அளவுலேயும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார் பாரஸ்டேஜ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க அதே அதாவது பார்த்திங்கன்னா புகை வெளியேற்றம் போல் அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆக்சைடு அதாவது எஸ்ஓ டோ அப்படின்னு சொல்லக்கூடியது என் ஓ டோ அப்படின்னு சொல்லக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வெளியேற்றத்தெல்லாம் வந்து குறைக்கணும் ஓகேங்களா இதுதான் இதோடைய நோக்கமே அதாவது வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து இதுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடியே நிறையா மாற்றங்கள்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க அதிநவீன கூட தரமான பாகங்களை இனி பொருத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய இதில் அது இதில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இண்டிகேட்டர் சென்சார்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண போகிறாங்க அதனால் சென்சார்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ புகை வெளியிடுதுங்கிறதுலாம் இதில் காட்டும் ஓகேங்களா இதனால் ஒட்டுமொத்த உற்பத்தி செலவு அதிகரிக்கும் ஏன்னா நிறைய இப்போ டெக்னாலஜிலாம் கொண்டு வரக்குள்ளே அதோட உற்பத்தி செலவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா புது டெக்னாலஜி இந்த வாகன இயக்கும்போது என் அதே போல் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் நிறையா இருக்கும் ஓகேங்களா இந்த வாகனங்கள் போது என்னென்ன மாசுக்களை வெளியிடுங்கன்னு என்பதை உடனுக்குடன் அதில் வந்து ஸ்க்ரீனில் வந்து காட்டும் ஓகேங்களா துல்லியமான மாசு கண்காணிப்பு செயலிகள் மூலம் செயல்படும் ஓகேங்களா நீங்கள் வந்து உங்கள் மொபைல்லையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க நிர்ணயித்துள்ள அளவுக்கு மேல் மாசுக்களை வாகனங்கள் வெளியேற்றினால் அந்த கருவி எச்சரிக்கை ஒலி எழுப்பும் உங்கள் வாகனம் பழுதாயிடுச்சு நிறையா வந்து நீங்கள் மாசு வெளியேடுறீங்க அப்படின்னு சொல்லுவோம் உடனே வந்து நீங்கள் பழுது பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த வாகனத்தையே இயக்க முடியும் அந்த அளவுக்கு இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது ஃபியூவல் இன்ஜெக்டர் சாதனம் இதில் பொறுத்து கொடுது அது ஃபியூவல் இன்ஜெக்டர் அப்படின்னுங்கிறது அதாவது இந்த உங்களுடைய பெட்ரோலோ இல்லை டீசலோ வந்து அந்த என்ஜினில் பீச்சி அடிக்கும் ஒரு தொழில்நுட்பம் ஓகேங்களா ஸ்ப்ரே மாதிரி பண்ணோம் ஓகேங்களா அந்த தொழில்நுட்பம் தான் பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஆக்சிலேட்டர்களை இயக்கும்போது என்ஜினுக்குள் எரிபொருள் செல்லும் அளவை கட்டுப்படுத்துது ஏன்னா ஃபியூலை வந்து ரொம்ப கம்மியாக பயன்படுத்துகிறதுக்காக இது போல் இதெல்லாம் நிறையா ஃப்யூவில் வந்து இதில் வந்து வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு இந்த இன்ஜின்கள்லாம் தயாரிக்கப்படுறத சொல்கிறாங்க ஓகேங்களா செமிகண்டக்டர் சாதனங்கள்லாம் நிறையா இருக்கும் ஓகேங்களா கண்காணிக்கப்படுகிறது ஓகே இது தெரிஞ்சது தான் ஓகேங்களா ஏன்னா நிறையா வந்து சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணால் தான் இது வந்து இவ்வளோ ஃபியூல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆப்பரே இப்போயே நிறையா ஹைப்ரிடு இதெல்லாம் கூட காட்டும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் ஹைப்ரிடு இதெல்லாம் காட்டும் ஓகேங்களா அதே போல் இது தான் இன்ஜினுக்குள் காற்று செல்லும் போது அதன் அழுத்தம் எவ்வாறு உள்ளது இயங்கும் போது அதை எந்த அளவு வெப்பமாகிறது வெளி வெப்பம் வெளியேற்று இது பாரத் ஸ்டேட் சிக்ஸ்லேயே கூட இருக்குது ஓகேங்களா நிறையா எவ்வளோ வெப்பம் வெளியேறுறது இதெல்லாம் இருக்குது மாசுக்கள் நைட்ரஜன் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் போன்ற வாயுக்கள் வந்து எந்த அளவுக்கு வெளியேறுது அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இதில் சில எழுத்து பிழைகள்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்காதீங்க ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன் அதை மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ